இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சுவையான ஒரு ஸ்நாக்ஸ், காலிஃப்ளவர் பக்கோடா. காலிஃப்ளவர் அப்படின்னாவே சாதாரணமாகவே ஒரு கூட்டு பண்ணும்போதோ ஒரு பொரியல் பண்ணும்போதோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு சின்ன சின்ன மரம் மாதிரி இருக்கிறதுனால அந்த அப்பியரன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு மித்த காய்களை விட இது வந்துட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு கண்ணுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்துட்டு காலிஃப்ளவர் பக்கோடா. மாலை நேரத்தில் டீ காஃபியோட இந்த காலிஃப்ளவர் பக்கோடா இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது முதல்ல தேவையான பொருட்களை பார்ப்போம். காலிஃப்ளவர் ஒன்று, நல்லா கொஞ்சம் பெரிய பூவாகவே எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு எல்லா நாட்கள்லேயுமே வந்துட்டு காலிஃப்ளவர் கிடைக்குது. காலிஃப்ளவருக்குன்னு தனியாக சீசன்லாம் இப்போ இல்லை. எல்லா நாட்கள்லேயுமே சாதாரணமாகவே எல்லா கடைகள்லேயுமே காலிஃப்ளவர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு பெரிய பூவாக வாங்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு ஒரு அரை பழம் புளிஞ்சால் போதும், கடலை மாவு அரை கப், அரிசி மாவு கால் கப், சோள மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சோள மாவு எதுக்கு போடுறோன்னா இந்த மேலே ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கிறதுக்கு தான். இல்லை நீங்கள் வெறும் கடலை மாவும் அரிசி மாவையும் போட்டால் அது வந்து பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த சோள மாவை நம்ம வந்துட்டு நம்ம சேர்க்குறோம். அடுத்தது பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். அப்போ தான் அந்த ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. செய்முறையை பார்ப்போம். முதல்ல காலிஃப்ளவரை நல்ல துண்டுகளாக, எவ்வளோ பெரிய துண்டுகள் வேணுமோ அவ்வளோ பெரிய துண்டுகளாக, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் போதும். அந்த சைஸில் சைஸுக்காக சொல்கிறேன். அந்த சைஸில் நல்லா துண்டு துண்டாக நறுக்கி சுடுநீரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 15 நிமிஷம் அந்த காலிஃப்ளவர் அத்தனையுமே அந்த சுடு தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, இந்த சமையல் சோடா, எலுமிச்சம்பழ சாறு, மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு வானல் அடுப்பில் வச்சு பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றி நல்லா சூடாக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு இந்த காலிஃப்ளவரை இந்த மாவில் முக்கி போட்டாலும் சரி, அப்படி இல்லைனா அந்த மாவுலையே சுத்தமாக எல்லா காலிஃப்ளவரையுமே போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ளார போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்தோம்னா சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடும். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் சாப்பிட்ணுன்றது கிடையாது, நம்ம சாதத்துக்கும் இந்த சாம்பார் சாதம் இல்லை கர்ட் ரைஸு இல்லை ஒரு எலுமிச்சம்பழ சாதம் அந்த மாதிரி செய்யும்போது கூட இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து விடும்போதோ இல்லை வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கோ இதை கொடுத்து விட்டோம்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.